டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அபாய கட்டத்தை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியின் நுழைவு வாயில் மூடப்பட்டு பயணிகள் உள்ளே சென்று அருவியை பார்க்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். வைகுந்தம், மகுடஞ்சாவடி, இளம்பிள்ளை, இடங்கனசாலை, கத்தேரி, தேவூர், அரசிராமணி, காவிரிப்பட்டி, புள்ளக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சங்ககிரி சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மின்சாரமின்றி கடும் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, காவேரி பக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நிமிலி, கலவை, விசாரம், ரத்னகிரி, தக்கோளம் ஆகிய பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தூக்கமில்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சங்கராபுரம் அருகே உள்ள வடசெட்டியந்தல் பகுதியில் பெய்த பலத்த மழையால் அப்பகுதியில் உள்ள சுமார் 20-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் நீரில் நனைந்து வீணாகி உள்ளதாகவும் கடந்த 3 நாட்களாக தூக்கம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியாதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விடியாற்றியில் மழை காலத்திற்கென முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர்.